ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தன ரவி அரிசுவை சமையல். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது ரவை இனிப்பு கொழுக்கட்டை. எப்போவுமே அரிசி நொய்யி அரிசி மாவில் இனிப்பு கொழுக்கட்டை செய்வாங்க. இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் இன்றைக்கி நம்ம ரவையில் செஞ்சு சாப்பிட்றோம். இனிப்பு ரொம்ப நல்ல தூக்கலாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ ரவை இனிப்பு கொழுக்கட்டையை சமைக்கலாம். ரவை கொழுக்கட்டை செய்யலாம். அதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கலாம், ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம், இந்த கப்பால் 1.5 கப் ரவை சேர்த்துக்கலாம். 400 கிராம் அளவு இருக்கும் இது. ரவை சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுங்க. ரவை நல்லா வறுத்து வரணும், நல்லா ரோஸ்ட் ஆகணும். கொஞ்சம் அது வரையும் வறுத்து கொடுங்க. ரவை நல்லா வாசனை வர வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுத்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம், 1.5 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம், இன்னும் 1.5 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். 400 கிராம் அளவு இருக்கும் வெல்லம் சேர்த்துக்கலாம். 400 கிராம் வெல்லம் எடுத்துக்கலாம். 1.5 கப் ரவை எடுத்தோம், 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். பாகுப்பதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இதில் இருக்கிற தூசியெல்லாம் சேர்த்து வடிகட்டணும், இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு. அதனால் இது நல்லா கொதி வந்தால் போதும். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கொதி வருது, நல்லா வெல்லமும் கரைஞ்சிடுச்சு. இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வெள்ளத்தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பை தச்சுக்கலாம். வெள்ளம் தண்ணி கொதி வரும்போதே ஒரு சிட்டிகை சால் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெள்ளத்தோட இனிப்பு சுவை கூட்டித்தரும். 5 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுக்கலாம். வெள்ளத்தண்ணி நல்லா கொதி வருது. இப்போது வறுத்த ரவையை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, கலக்கினே சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுங்க. ரவை சேர்த்துட்டு நல்லா கொதி வருது, வெந்து வந்துடுச்சு, நல்லா இது பண்ணி வந்துடுச்சு பாருங்கள். இப்போது 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சேர்க்கறதுனால நல்ல வாசமாக இருக்கும் கொழுக்கட்டை. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இதை ஒரு பவுல் தட்டில் ஆற வைக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும்போதே பிடிச்சிடுங்க, அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா வரும். கொஞ்சம் எடுத்து நல்லா உருட்டிக்கிங்க. லைட்டாக அப்படி அமுத்தி கொடுங்க. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கலாம், இப்படி ரவுண்டாக பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக நெய் தடவிக்கோங்க. இது மாதிரி சொப்பு கொழுக்கட்டையும் செஞ்சு வச்சுக்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் இது மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போது இட்லி தட்டில் ஆவியில் 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம்.
ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம், அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இட்லி தட்டில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு கொழுக்கட்டையாக எடுத்து வச்சுக்கலாம். சொப்புகளை மேலே எடுத்து வச்சுக்கலாம். இட்லி தட்டை மூடி வச்சிடலாம். ஆவி வந்து ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். அப்புறம் கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். ரவை கொழுக்கட்டை இட்லி தட்டில் வச்சு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரவை கொழுக்கட்டை எப்படி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்டான அற்புதமான ரவை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரிமாறலாம். சூப்பரான டேஸ்ட்டில் ரவை இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இப்போது ஒரு கொழுக்கட்டை எப்படி இருக்கு பாருங்கள், நல்ல பூவாட்டம் இருக்குது பாருங்கள். இது தேங்காய் துண்டுகளோடு பரிமாறியிருக்கேன். 1 வாய் தேங்காய் துண்டும் 1 வாய் கொழுக்கட்டையும் சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த இனிப்பு ரவை கொழுக்கட்டையை பார்த்தீங்களா, பிடிச்சிருந்ததா? நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனா ரவி அறுசுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.